எழுந்தவன் என் பரம வைரி. அழிந்தவன் ஹரியின் நாமத்தையே சொல்லிக் கொண்டிருந்த அறிவற்ற சிறுவன். குணத்தை காக்க வந்த என் வாரிசான என் மகன் பிரகலாதன். இறங்க, அதற்காக ஏன் கலங்குகிறாய்? அண்டங்கள் எல்லாம் இனி உன் பெயர், அதை மட்டுமே முடங்கப்படும். இனி சகல லோகங்களுக்கும் நானே தலைவன், நானே கடவுள். இல்லை தந்தையே, இல்லை, நீங்கள் ஒருபோதும் கடவுளாக முடியாது. கடவுள் என்று சொன்னால் ஸ்ரீமன் நாராயணன் ஒருவரைத்தான் குறிக்கும். நீ எப்படி உருவழைத்தான்? எப்பொழுதும் என்னை காக்கவும் என் எம்பெருமான் எப்பொழுதும் பார்க்கவில்லான். மகாவிஷ்ணுவின் ஆணையை ஏற்று புறப்பட்ட ஆதிசேஷன் என் மீது உள்ள நஞ்சை எடுத்துக் கொண்டார். ஸ்ரீ அருளின் அருளின்றி எதுவும் திகழாது. என்னை காண பயந்து பார்ப்பனை விட்டு ஓடி ஒளிந்து கொண்ட தோழையனாம் ஸ்ரீகர். அவன் இருப்பது உண்மையானாம். எப்படி, எந்த விடத்தில் இருக்கிறான்? சிறியனாக இருந்தாலும் அதற்குள்ளே இருக்கும் மரம் எவ்வளவு பெரியதோ அப்படி இந்த உலகத்திலே அவன் இருக்கிறான் என்றால் எந்த எந்த இடத்திலே இருக்கிறான்? எங்கும் இருப்பதாக நீ சொல்லும் அந்த ஹரி இந்த தூணிலே இருக்கிறாரா? இருக்கிறார். இந்த தூணுக்குள்ளே உன்னால் அவரை காண்பிக்க முடியுமா? செய்ய முடியும். அடே, அந்த சீரடி மட்டும் இந்த தூணிலே இல்லாம மட்டும் நானே கொன்று விடுகிறேன். அது உங்களால் முடியாத காரியம் தந்தையே. அப்படியானால் இப்போதே இந்த தூணை பிளக்கிறேன். உன் நாராயணன் வருகிறாரா என்று பார்க்கிறேன். வராக
நாகரூபரே போற்றி போற்றி புவனங்கள் நடுங்கிட இரண்யரை வரம் செய்த நரசிங்கமூர்த்தியே போற்றி போற்றி நரசிங்கமூர்த்தியே போற்றி போற்றி துக்கரூபம் வாரியே வந்தார் நரசிம்மா உயிர்களை வாழ்விக்க அருள்வாய் நரசிம்மா சாந்த சொரூபமாய் அமர்ந்தார் சாந்த சொரூபமாய் அமர்ந்தார் நரசிம்மா தாயாருடன் சேவை சாதித்தாய் நரசிம்மா